ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ. சிவபெருமான் என்றாலே நாம் நினைவுக்கு வருவது தாய் பார்வதி, அவருடைய கழுத்தில் இருக்கும் பாம்பு மற்றும் நந்தி தேவர். அந்த நந்தி தேவர் எப்படி சிவனுக்கு வாகனமானாருன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். சில வருடங்களுக்கு முன்பு சிலதா என்னும் முனிவர் தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சிவபெருமானை நினைத்து வரம் வேண்டி தவம் பண்ண ஆரம்பிச்சாரு. அவருடைய நீண்ட நாள் கடும் தவத்தை சிவபெருமான் புரிஞ்சிட்டு நேர்ல காட்சி தந்தாரு. குழந்தாய், உன் தவத்தை கண்டு நானே வந்துள்ளேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். எம்பெருமானே, நீங்களா? நான் காணும் காட்சி நிஜமா இல்ல கனவா? என் கண்ணை என்னால் நம்ப முடியவில்லையே. குழந்தாய், நீ காண்பது நிஜம்தான். உன் நீண்ட தவத்துக்காக நான் வந்துள்ளேன், என்ன வர வேண்டும் கேள் குழந்தாய். சிவபெருமானே, எனக்கு நீண்ட வருடங்களாக குழந்தை பாக்கியமே இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும். உனக்கு சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியம் கிட்டும் சிலதா, கவலைப்படாதே. சிவபெருமான் வரம் கொடுத்துட்டு அப்படியே மறைஞ்சிட்டாரு. சிலதாவும் சந்தோஷத்துல அவருடைய குடிலுக்கு போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில சிலதா வழக்கம் போல அவருடைய இடத்துல உழவு போனாரு. அப்போ அங்க மண்ணுக்கடியில இருந்து ஒரு குழந்தை மேல வந்துச்சு. அந்த குழந்தையை சுத்தி ஒரு ஒளிவட்டம் வந்துச்சு. பார்ப்பதற்கு சூரியன் மாதிரியே இருந்துச்சு. அப்போ சிலதாவுக்கு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. சிலதா, அந்த குழந்தையை எடுத்துக்கோ, உன்னுடைய குழந்தை தான் அவன், இவனை நீ தான் வளர்க்க வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் குரல் கேட்டுச்சு. சிலதாவும் குழந்தைய எடுத்துட்டு குடிலுக்குள்ள போயிட்டாரு. அந்த குழந்தைக்கு நந்தின்னு பேர் வச்சாரு. நந்தி ரொம்ப அறிவானவ மற்றும் ரொம்ப புத்திசாலியும் கூட. சிலதா நந்தி நினைச்சு யோசிச்சு ரொம்ப பெருமைப்படுவாரு. சில வருடங்களுக்கு பிறகு சிலதா குடிலுக்கு முனிவர் ஒருத்தர் வந்தாரு. அவர் பெயர் மித்ரா. வாங்க வாங்க முனிவரே, நீங்கள் என் குடிலுக்கு வந்ததை நினைத்து எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. நந்தி, இங்கே வா, யார் வந்துள்ளார் என்று பாரு. நந்தி, இவர் பெயர் மித்ரன் முனிவர், நமது குடிலுக்கு தங்க வந்துள்ளார். நீதான் இவர்களை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இவர்களுக்கு என்ன தேவையோ அனைத்தையும் செய்து தர வேண்டும். ஆம் தந்தையே, அப்படியே செய்கிறேன். வணக்கம் முனிவரே, வாருங்கள், உள்ளே செல்லலாம். நந்தி அவர்களை நன்றாக கவனித்துக் கொண்டான். அந்த முனிவர்கள் அங்கிருந்து பயணம் செய்ய முடிவு பண்ணனர். அங்கிருந்து கிளம்ப தயாராகிவிட்டார். முனிவர் கிளம்புறதுக்கு முன்னாடி சிலதா அவரிடம் ஆசீர்வாதம் வாங்க விரும்பினார். முதல்ல முனிவர் சிலதாவை ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஆயுஷ்மான் பவா, சிலதா நீ எங்களுக்கு நல்ல சேவை செய்தாய், நீ நீண்ட நல்ல சந்தோஷமா வாழ்வாய். பிறகு நந்திய ஆசீர்வாதம் பண்ணும் போது முகம் ரொம்ப சோகமா இருந்துச்சு. நீ நல்லா இருப்பா, சந்தோஷமாயிரு, உங்க அப்பா அம்மா குரு எல்லாருக்கும் நல்ல பேர் சேர்க்கணும். இப்படி சோகமா நந்திக்கு முனிவர் ஆசீர்வாதம் பண்ணத சிலதா கவனிச்சாரு. அங்க இருந்து முனிவர் கிளம்பி வெளியே சென்றார். பின்னாடியே சிலதாவும் செஞ்சாரு. என்ன ஆயிற்று உங்களுக்கு? நீங்கள் நந்தியை ஆசீர்வாதம் பண்ணும் போது சோகமாக இருந்தீர்களே, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். சிலதா, என்னால் நந்தியை நீண்ட ஆயுளோடு இரு என்று வாழ்த்த முடியவில்லை. என்ன சொல்கிறீர்கள் முனிவரே, என்ன ஆயிற்று என் மகனுக்கு? ஆம் சிலதா, உன் மகன் நந்தி நீண்ட ஆயுள் கிடைப்பது ரொம்ப கஷ்டம். இதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும், அது என் கடமை. இதை கேட்ட சிலதாக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. குடிலுக்கு பக்கத்திலேயே நின்னுட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு குடிலுக்குள்ள போனாரு. நந்தி சிலதா முகத்தை பார்த்து ஏதோ இருக்குன்னு கண்டுபிடிச்சான். தந்தையே, என்ன ஆயிற்று? ஏன் முகம் சோகமாக உள்ளது? என்ன என்று கூறுங்கள். சிலதா முனிவர் சொன்னதை நந்தியிடம் கூறினார். நந்தி அதற்கு பயப்படாம சிரிக்க ஆரம்பிச்சான். சிலதாக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இவன் பயப்படாம சிரிக்கிறான் என்று. தந்தையே, நீங்கள் தான் சிவபெருமானை நேர்லேயே பார்த்தவராச்சே, அப்புறம் ஏன் பயப்படுவீர்கள்? அப்படி எனக்கு விதியும் இல்லை, நீண்ட ஆயிலும் இல்லை என்றால் நம்மை விட பெரிய சக்தியான சிவபெருமான இருக்கிறாரே, அவர் மிகவும் பலசாலி, அவர் நம்மளை காப்பாற்றுவார், அதற்காக தானே நாம் தினமும் பூஜை செய்கிறோம் அப்படின்னு நந்தி சொன்னத சிலதா ஆச்சரியமா கேட்டாரு.
மறுநாள் நந்தி தன் தந்தையிடம் வந்தான். அப்பா, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய போறேன். வெற்றியுடன் திரும்பி வா மகனே. நந்தி அங்கிருந்து கிளம்பி மௌன நதி கரைக்கு போனான். அங்கே தவம் புரிய ஆரம்பிச்சான். பல வருடங்களுக்கு பிறகு நந்தி தவத்தை பார்த்த சிவபெருமான் அவர் முன் தோன்றினார். நந்தி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். நந்தி யோசித்து, நான் உங்களுடன் இருக்க வேண்டும் என்று வார்த்தையை கேட்டான். அப்படியே ஆகட்டும், நீ என் வாகனமாக இருப்பாய். அதற்கு நீ உன் தலையை மாடாக மாற்ற வேண்டும், மற்றும் நீ எப்பொழுதும் என் கூடவே இருப்பாய். அதே சமயம் நீ என் நெருங்கிய நண்பனாகவும் இருக்கலாம். சிவன் சொன்னதை கேட்டு நந்தி கண்களை மூடி சிவபெருமான் அவன் வரத்தை அளித்தார். அதில் இருந்து நந்தி சிவனோட வாகனமாகவே அவர் கூடையே இருந்தார். இப்படித்தான் மனிதனாக இருந்த நந்தி சிவபெருமானுக்கு வாகனமாக மாறினார்.